வணக்கம் நண்பர்களே, நான் வந்து இசிலின் தினமும் ஒரு தகவல் இன்னைக்கு ஒரு தகவல் மூலமாக காணொலி பெற வேண்டாம் கேட்டீங்க. மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்களோட தொடர்புடையதுங்க. பகிரியில் வந்த ஒரு நற்செய்தி அறிகுறின்னு கூட சொல்லலாம், உங்கள் வார்த்தைக்கு வலிமை இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், நல்லா இருக்கேன், நல்லா இருப்போம், நல்லது நடக்கும்னு சொல்லணும். ஏன் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது, ஏன் விதியை மட்டும் கடவுள் ஏன் அப்படி படைத்து வச்சுட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே ஆயிரும். ஒரு வார்த்தை நீங்கள் 1000 முறை சொன்னீங்கன்னா அதுக்கு வலிமை வந்துடும். நல்லா இருப்பேன், நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும், நல்லாவே இருப்போம், நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது ஆயிருங்க. விவேகானந்தர் என்ன சொல்றாருங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் பலமானவர்கள் என்று நினைத்தால் பலமானவர்களாகவும், பலமிக்கவர்கள் என்று நினைத்தால் பலவீனர்களாகவும் ஆவீங்க. அதனால் பலமானவர்கள் என்று நினைங்க, பலமானவர்கள் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. விக்ரமாதித்தன்ட்ட வேதாளம் கேட்ட கேள்வி, அதுக்கு விக்ரமாதித்தனோட சரியான சாமர்த்தியமான பதில் இந்த கதையில் பார்க்கலான்னு பார்த்தா, இந்த கதை ரொம்பவே அற்புதமாக இருந்தது. பாதி வரைக்கும் படித்தேன், அதுக்கு மேலே அந்த பாதியோட தொடர்ச்சியே கொடுத்துருக்காங்க. அதனால் வேதாளம் விக்ரமாதித்தன்ட்ட கேட்ட கேள்வி இந்த கதையில் இல்லை, ஆனால் படித்த வரைக்கும் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அனந்தபுரங்கிற கிராமத்தில் குணவர்மன் இளைஞர் இருந்துகிட்டு இருந்தால் ரொம்பவே அறிவு விருத்தியுடையவன், சிந்தைய புதுவித சிந்தனைகள் கொண்டு வருவேன். ஆனால் அந்த கிராமத்து மக்கள் யாருமே அவனுடைய புதிய சிந்தனைகளை பெருசாக எடுத்துக்கல, அவன் சோம்பேறி அப்படிங்கிறதே உணர்ந்துகிட்டு இருந்தாங்க. குணவர்மனுக்கு இது ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சு. கிராமத்து மக்கள் யாருமே தங்களோட புதிய சிந்தனை, இந்த உலகத்தில் எவ்வளோ இன்பங்கள் இருக்குது அதெல்லாம் உணராமல் புதிய சிந்தனைகள் கண்டுபிடிக்காமல் இயந்திரம் மாதிரி விவசாயம் பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்தால் ஆனால் இவனை சோம்பேறி இவனுடைய புதிய சிந்தனைகளை பாராட்டாமலே இருந்தவனே இவனுக்கு கோபம் வந்துச்சு. தன்னோட தந்தையிட்ட போய், எனக்கு இந்த கிராமத்து மக்கள் இயந்திர வாழ்க்கை வாழ்கிறது பிடிக்கல, நான் போய் புஜங்கரை பார்க்க போகிறேன், அதாவது தண்டகாரண்யத்தில் காட்டில் இருக்கிற புஜங்கர்கிட்ட குரு அந்த சீடை அவர்கிட்ட சீடராக சேர்ந்து என்னுடைய சிந்தனைகளை வளப்படுத்திக்கிட்டு இந்த மக்கள் எல்லாம் என்ன மதிக்கிற மாதிரி நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே தந்தையிட்ட விடை பட்டுட்டு தண்டகாரியனுக்கு அப்புறம் காட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஒரு தேர் வந்து, தம்பி எங்கப்பா போகிறேன்னு கேட்டவொடனே, தண்டகாரியனாபுரத்துக்கு புஜங்கரை பார்க்க போகிறேன் அப்படின்னு உடனே, மன்னரோட தாய்க்கு உடம்பு சரியில்லை, நானும் அவரை தான் பார்க்க போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை தேரில் ஏற்றிக்கிட்டு தண்டகாரியனாபுரம் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் குருவோட காலை தொட்டு வணங்கி, என்ன உங்களோட சீடராக ஏற்றிடுங்கன்னு புஜங்கர்கிட்ட குணவர்மன் கேட்குறான். அப்போ புஜங்கர் சொல்கிறாரு, என்னோட சீடராக சேரணும்னா என்னுடைய சீடன் ஒருத்தன் ஜம்புகாரண்யத்தில் வினையர்னு ஒருத்தர் இருக்கா, அவன் 2 ஆண்டு பயிற்சி பெற்றுட்டு வரணும்னோடனே குணவர்மன் சொல்கிறான், என்னுடைய அறிவில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சோதிச்சு பாருங்கள் என்னோட அறிவுன்னோடனே. அவர் இப்போட மன்னரோட தாய்க்கு உடம்பு சரியில்லை, நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன், அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட 2 கிரதங்களை வந்து தந்துட்டு போகிறேன், அதாவது ஓலைச்சுவடியில் இருக்க பாடல்களை தந்துட்டு போகிறேன், அதோட விளக்கத்தை நான் வந்தபோது வரும்போது என்கிட்ட சரியாக சொன்னேன்னா நான் உன்ன என்னுடைய சீடனாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு புஜங்கர் மன்னரோட தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் தேரில் ஏறி போயிருந்தார். அங்கே உள்ள மாணவர்கள் எல்லாரும் குணவர்மன்ட்டு சொல்கிறாங்க, இந்த பாடல்களோட விளக்கங்களை கண்டுபிடிக்க நாங்கள் 2 வருஷமாக மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கோம், உன்னால் தான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவனை பயமுறுத்துறாங்க. குணவர்மன் இதை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த பாடல்களோட விளக்கத்தை கவனமாக படிச்சு அந்த பாடல்களை கிரகிச்சுக்கிட்டு புஜங்கர் ஒரு வாரம் கழித்து வந்துக்கிட்டு அவனோட விளக்கம் கேட்குறாரு. சரியான விளக்கத்தை சொன்னோடனே புஜங்கர் அதிர்ந்து போயிருந்தாரு. அதேபோல் மன்னர் தாயோட உடல்நிலை சரியில்லைன்னு புஜங்கர் போயிட்டு வந்த நடந்தது சொல்லுதாரு, தம்பி உன மாதிரி ஒரு சீடன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், மன்னர் தாய்க்கு நான் உடல்நிலை சரியில்லைன்னு பார்க்க போயிருந்தோம்னா. அப்போ மன்னர் நோய் ஒரு விசித்திர நோய் ஏற்பட்டுருந்துச்சு. அரண்மனையில் இருந்த கவிஞர் ஒரு பெயர் தெரியாத கவிஞர் எழுதின பாடலை வாசித்து காமிச்சார். அந்த பாடலில் என்ன எழுதியிருந்தீங்கன்னா, அந்த பாடலோட நாயகிக்கு அதாவது கதாநாயகிக்கு ஏற்பட்டிருந்த நோய் தான் மன்னரோட தாய்க்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அதில் மருந்து அதோட செயல்முறை அதை குணப்படுத்துறதுக்கான விளக்கமும் இருந்துச்சு. எனக்கு அந்த விளக்கங்கள் நானும் போய் படித்தேன், எனக்கும் அது விளங்கலை, அதனால தான் என்ன மன்னர் என்ன கொடுத்துருந்தாரு. ஒரு காலம் இந்த விளக்கங்கள் உனக்கு அதில் உள்ள பாடல்கள் எல்லாம் உனக்கும் புரிய தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வாசித்து பார்க்கணுன்னே அவன் அதுக்கான சரியான விளக்கத்தை சொன்னோன்னே வா மன்னர்கிட்ட போய் சொல்லணுன்னே மன்னர்கிட்ட கூட்டு போய் 2 பொருள்பாடு இருக்குது இந்த கவிதை இதுக்கான ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கட்டிக்கிட்டு மன்னர் வந்து மன்னரோட தாயை நான் சொல்கிற மூலிகை மருந்துகளை சாப்பிட்டா கண்டிப்பாக குணமாயிட்டு இருக்கணுன்னே மன்னர் இந்த மூலிகை மருந்து நான் எங்கே போகணுன்னே இந்த மூலிகை மருந்து எங்கள் கிராமத்தில் விளையுது அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு கூட்டு போய் அங்கே உள்ள மூலிகை மருந்துகளை கொண்டு மன்னரோட தாய்க்கு கொடுத்து மன்னரோட தாயும் குணமடைஞ்சிருந்தாங்க. இதோட அந்த கதை நின்றுதுங்க. இல்லை வேதாளம் கேட்ட கேள்வி என்ன, விக்ரமாதித்தனோட பதில் என்னங்கிறது இல்லை. ஆனால் இருந்த வரைக்கும் மக்கள் வந்து அந்த இளைஞனோட அறிவை புரிஞ்சுக்கிடாமல் இருந்ததா இந்த கதையில் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம என்றைக்குமே யாரையுமே அவங்களோட உருவத்தையும் சிந்தனைகளையும் வச்சு தப்பாகவே குறைச்சே இடப்பட்டுறக்கூடாதுங்க. அவங்க சிந்தனை வேறு லெவலில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பாராட்டி பாருங்க, அவங்களுடைய உண்மையான ஆற்றல் வெளிவரும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். மேலும் இது போட்ட பல்வேறு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்தடுத்த காணொலியில் உங்களை கட்டாயம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடுவது உங்களாக நன்றி, வணக்கம், பால்குதி.